கைஸ் இப்போ நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸ் வந்து நான் 7 எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க இப்படி 7 எடுத்திருக்கேன். நமக்கு வந்து கலர் உள்ளன் த்ரெட்டு வேணும், பாருங்கள் இந்த த்ரெட்டு தான் பாருங்கள், நான் 4 கலர் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரோஸ் கலர் வளையல் வந்து இப்படி 3, இந்த சைடு 3 வச்சு இப்படி தான் கட்ட போகிறோம் நம்ம டாயி. இப்போ வந்து இதுக்கு மட்டும்தான் வயலட் கலர் சுத்த போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் இதுக்கும், அதாவது இந்த ரெண்டு ஒட்டினதுக்கு வந்து பிங்க்கும், இந்த ரெண்டுக்கும் ஆரஞ்சும், இதுக்கும் இதுக்கும் க்ரீனும் சுத்த போகிறோம். இப்போ வந்து வாங்க நம்ம எப்படி செய்யறன்றது பார்க்கலாம். இவ்வளோதான் நமக்கு முக்கியமான பொருள். அதுக்கப்புறம் வந்து கம்மு, நான் வந்து கேம்லின் ஒயிட் க்ளூ வாங்கியிருக்கேன், இது நல்லாவே ஒட்டும். அதுக்கப்புறம் ஒரு சிசர் எடுத்துக்கோங்க, சிசர் இதாக இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்துக்கோங்க, நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும், ஸ்டார்டிங்கில் முடிச்சு போட்டுட்டு நம்மளோட கம்மை வந்து நல்லா அப்ளை பண்ணணும். பாருங்க இப்படி தான் தேய்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ங்க, கொஞ்சமாக தேய்ச்சி அதுக்கப்புறம் அப்படியே சுற்றுங்க. ஒரு இடத்துல ஒரு லைன் வர மாதிரி சுற்றினா போதும், அப்போ தான் கரெக்டாக நீட்டாக எல்லா சைடும் ஒரே ஈக்குவலாக வரும். கைஸ் பாருங்க இந்த கலர் முடிச்சாச்சு, அதே மாதிரி எல்லாமே முடிக்க போகிறோம். இப்போது இதில் வந்து இந்த கம்மை வந்து அப்படியே ஃபுல்லாக மேலே அப்ளை பண்ணிடுங்க. பாருங்க கைஸ் கம்மு தேய்ச்சாச்சு, இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த இது பிரிஞ்சு வராது. இந்த நூல் வந்து வெட்டி விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஒரு வளையலோட இன்னொரு வளையல வந்து இப்படி சேர்த்து கட்டும்போது வந்து நமக்கு தேவைப்படும். சரி கைஸ் நான் மிச்சம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். கைஸ் பிங்க்கும் முடிச்சாச்சு, அடுத்து வந்து க்ரீன் முடிக்க போகிறோம். கைஸ் எல்லாமே கோர்த்தாச்சு, எல்லாமே நூல் சுற்றியாச்சு. இது வந்து இனி எல்லாத்தையும் லைனாக கோர்த்து நம்ம கட்டி விட்டால் போதும், இவ்வளோதான் நம்மளோட டாய் முடிய போது வேலையே. சரி அடுத்து வாங்க நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம்.
கைஸ் பாருங்க, இப்போ நம்மளோட நம்ம வளையல் மாதிரி செஞ்சோம்ல, அது மாட்டி விட போறோம் பாருங்க. என்ன பண்ற? உங்க டென்ஷன் இருக்கு போனப்பா. போது போது போதுமா? போதும். பாருங்க கைஸ் மாட்டி விட்டாச்சு. ஓ, ஏற்கனவே நம்மளோட ஒண்ணு பறந்துருச்சு. இந்த வீடியோ எடுக்கும் போதுல முன்னாடியே பறந்துருச்சு. பறக்கூடாது, டோர் கூட திறக்காம இந்த கேப் வழியா உள்ள விட்டு வலையில குச்சி இது வழியா விட்டு மாட்டிட்டோம். ட்ரை பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. காய்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அன்னைக்கு நாம ஒரு ஏணி செஞ்சு மாட்டிருந்தோம்ல, அது என்ன நிலைமையில இருக்குன்னு நீங்க பாருங்க. நல்ல செய்தி பாருங்க, கொறிச்சு வச்சிருக்கு மரத்தோட கொம்ப, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க ஏணி எவ்வளவு அழகா இருந்தது, எப்படி ஆக்கிடுச்சுன்னு. இது மொத்தத்துக்கும் காரணமே இதுக்கு மேலேயே நின்றுட்டு இருக்கு பாருங்க, ஒரு எல்லோ ஃபேஸ், ப்ளூ எல்லோ. இருங்க நல்லா காமிக்கிறேன். தோ தூங்கிட்டு இருக்குல்ல இந்த சைடு ஃபர்ஸ்ட் அனுப்பிதுல, அந்த எல்லோ ஃபேஸ் தான் ஃபுல்லா போட்டு கொறிச்சு சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுது. நான் தினை வைக்கிறேன், அதெல்லாம் சாப்பிடுதா என்னன்னு தெரியல, ஆனா இது நல்லா சாப்பிடுது. அதே மாதிரி ஊஞ்சல், நம்மளோட அந்த ஊஞ்சலை வந்து சூப்பரா கழட்டி விட்டுருந்துச்சு. இப்ப திருப்பி மாட்டி வச்சிருக்கோம் நம்ம. இப்ப ஈவினிங் டைம்ன்றதுனால நல்லா தூங்கிட்டு இருக்கு, லைட் எரியுது பாருங்க. ஓகே கைஸ்,